வருகிற 4ஆம் தேதி ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த நாட்டினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக பொது எதிரணியுடைய ராஜபக்சே தலைமையில் இருக்கின்ற பொது எதிரணியின் சார்பில் ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதத்துக்கு வருகின்றது. அந்த விவாதத்தில் வாக்களிப்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய கேள்வி ஒன்று எழுமானால், நாங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற குழுவில் நாங்கள் விவாதித்து 2 அல்லது 3ஆம் தேதி வரையில் நாங்கள் அதுக்கான ஒரு தீர்மானத்தை பொருத்தமாக எடுப்போம். அதற்கு முன்னர் எங்களுடைய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கட்சி தலைவரிடத்திலும் அதே நேரத்தில் பிரதமர் அவர்கள் ஜனாதிபதி அவரிடத்திலும் நாங்கள் சில விடயங்களை பேச வேண்டியும் இருக்கிறதாக நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் இப்போ இன்றைக்கு ஆட்சியில் ஒரு பிளவு அல்லது தென்னிலங்கை அரசியலில் மாற்றங்கள் ஏற்படுமானால் குறிப்பாக தமிழ்த் தேசிய இனம் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. ஏனென்றால் எங்களுடைய மக்கள் ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த அரசாங்கத்தில் நாங்கள் எதிரணியில் இருந்து இந்த இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணுவதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு ஆணை தந்திருக்கிறார்கள். இரண்டாவது, இனப்பிரச்சினை ஒன்றுக்கு தீர்வு காண வேண்டும், போர்னாலே பாதிக்கப்பட்ட எங்கள் பிரதேசத்தை மக்களையும் மீள கட்டி எழுப்ப வேண்டும் என்று எங்கள் தேர்தலை ஒட்டி எங்கள் மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனபடியால் இந்த ஆட்சியை கொண்டு வருவதில் தமிழ் மக்களுக்கு மிகுந்த பொறுப்பும் மிகுந்த பொறுப்பு இருந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு ரணில் விக்ரமசிங்கா ஒரு பக்கமும் ஜனாதிபதி இன்னொரு பக்கமாக இருந்து அதே நேரத்தில் சிங்கள மக்கள் மத்தியிலே தென்னிலங்கையிலே உள்ளூராட்சி மன்றத்தில் தேர்தலின் போது மஹிந்த ராஜபக்சே அவர்கள் குறிப்பாக இந்த பாராளுமன்றத்திலே ஒரு அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என்று ஏகமனதாக தீர்மானத்தை எடுத்து அதனுடைய ஆரம்பமாக ஒரு இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் பல முன்னேற்றங்கள் இருக்கின்றன, ஆனால் முழுமையானது என்று நாங்கள் இன்னும் தீர்மானிக்கவில்லை. அதில் பல மேம்பாடுகள் இருக்க வேண்டும், பேச்சுக்கள் இடம்பெற்று வந்தன. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இடைக்கால அறிக்கையில் ராஜபக்சே அவர்களும் அவருடைய அணியினரும் நாடு பிளவுபடப் போகிறது, இந்த இடைக்கால அறிக்கையை நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழர்களுடைய பிரதேசங்களிலும் இந்த அறிக்கையை இடைக்கால அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு முரண்பட்ட நிலையில் நாங்கள் எங்களுடைய மக்களும் நாங்களும் எதிர்பார்த்தது போல, அதைவிட சர்வதேசம் ஐநா மனித உரிமை பேரவை எதிர்பார்த்தது போல இந்த நாட்டின் இலங்கை இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காணுவதற்கு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. தென்னிலங்கையில் ராஜபக்சே அவர்களை ஆதரிப்பதும் அதே நேரத்தில் ஜனாதிபதியும் பிரதமரும் பிளவுபட்டு நிற்பதும் குறிப்பாக எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புக்கும் சர்வதேசத்தினுடைய அக்கறைக்கும் குறிப்பாக ஐநா மனித பிரிவினுடைய தீர்மானங்களுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்படும். அது எவ்வாறு அந்த விளைவு ஏற்படப் போகிறது என்பதை ஒட்டி எங்களுக்கு அச்சம் இருக்கிறது. அதன்படியால் நாங்கள் மிக நிதானமாக ஜனாதிபதியை பிரதமர் அவர்களிடத்திலும் இந்த நிலைமைகளை நாங்கள் விளங்கப்படுத்தி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் அல்லது அவர்களுடைய இலக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பது பற்றி அறிய வேண்டியதும் எங்களுக்கு ஒரு கடப்பாடாக இருக்கின்றது. இருப்பினும் நாங்கள் தேசிய கூட்டமைப்பு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த பங்காளி கட்சிகளுடனும் பாராளுமன்ற குழு நாங்கள் பேசி அதற்கு பொருத்தமான ஒரு முடிவை பாராளுமன்றத்தின் கூட்டத்திலே பாராளுமன்ற குழுவின் கூட்டத்திலே நாங்கள் எடுப்போம்.